ஹலோ கேமர்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பாக்ஸும் பிளேஸ்டேஷனும் அவங்களுடைய அஃபீஷியல் நெக்ஸ்ட் ஜென் கன்சோலோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த நேரம் பார்த்து கூலர் மாஸ்டரும் கேஎஃப்சியும் சேர்ந்து ஒரு கன்சோலை ரிலீஸ் பண்ண போகிறதா ரூமர் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ரூமரை இப்போ கூலர் மாஸ்டரும் கேஎஃப்சியும் உண்மையாக்கியிருக்காங்க. கேஎஃப்கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சோலை கேஎஃப்சியும் கூலர் மாஸ்டரும் ஒன்றா சேர்ந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த கன்சோல் எப்படி இருக்க போகுது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நான் ஸ்ரீராம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீ ஸ்ரீ கேமர்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க டு கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த கேஎஃப் கான்சோல் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னப்பயே நிறைய கேமர்ஸ் வந்து கலாய்ச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அது எப்படி கேம் விளாடுற ஒரு கான்சோலில் வந்து உங்களால் க்ரில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. எஸ், இந்த கான்சோலில் வந்து உங்களால் சிக்கனை ஃப்ரை பண்ண முடியும். உங்கள் கான்சோலை நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கப்பயே உங்களால் கேஎஃப்சி சிக்கனை இந்த கான்சோலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி தான் கேஎஃப்சி அண்டு கூலர் மாஸ்டர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த கேஎஃப்கன்சோல் கிரில் ப்ளஸ் கேமிங் கான்சோல் இது வந்து பார்த்திங்கன்னா பிசி எடிஷனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதுவும் இல்லாமல் எக்ஸ்பாக்ஸ்க்கு ரிலீஸ் ஆக போகிற கேம்ஸ் எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட்க்கும் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த கேமுக்கு வந்து கேம்ஸ்க்கு பஞ்சம் இருக்காது இந்த கான்சோலுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இதோட பில்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இதை வந்து கூலர் மாஸ்டர் வந்து டிசைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி H2H கிளாஸ் டைப்பில் வந்து இதை வந்து பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு பாக்ஸ் டெலிவர் கட்டிங் எஜ் டெக்னாலஜியில் வந்து இந்த கான்சோல் வந்து இருக்க போகுது. இந்த கான்சோலில் உங்களுக்கு கிரில் இருக்கிறதுனால இந்த கான்சோல் வந்து பிசி மாதிரி தான் ரன் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இந்த கான்சோலில் வந்து உங்களுக்கு i9 9th ஜென்ரேஷன் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டும் இருக்க போகுது. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்காக அவங்க செலக்ட் பண்ணியிருக்க கம்பெனி வந்து ஏசூஸ். ஏசூஸ் தான் வந்து ஒரு பெஸ்ட்டு கிராஃபிக்ஸ் டிசைனிங் கம்பெனி அப்படின்னு இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதனால் ஏசூஸ் தான் வந்து ஜிபியூவை இந்த கான்சோலுக்காக ரெடி பண்ணி தரப்போகிறாங்க. இந்த கான்சோலில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து சீகேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பெஸ்ட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸான பர்குடா எஸ்எஸ்டி 1 TB தான் வந்து இந்த கான்சோலில் உங்களுக்கு மெமரியாக வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்சோலோட பிசிஐ என்விஎம் மெமரி வந்து பார்த்திங்கன்னா 6 times ஃபாஸ்டராக இருக்க போது இந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய கான்சோல்ஸை விட. இந்த கான்சோலில் உங்களுக்கு வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் சிக்கன் சாம்பர் வந்து இருக்க போது, அதாவது வந்து மசாலாலாம் தடவி நீங்கள் சிக்கனை வந்து இந்த கான்சோலோட சாம்பரில் வச்சிட்டிங்கனாவே போதும், இந்த சிபியூ அண்டு கிராஃபிக்ஸ் கார்டோட ஹீட்லையே வந்து இந்த சிக்கன்லாம் வந்து ஃப்ரை ஆகிடும். உங்களுக்கு ஒரு டேஸ்டியஸ்ட்டு கேஎஃப்சி சிக்கன் வந்து இந்த கான்சோல்லேருந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த கான்சோலை வந்து சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், கேம் விளாட்றதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட இந்த கான்சோலில் உங்களுக்கு விஆர் ரெடி இருக்க போது, ரேட் ரேசிங் இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன PS5 இருக்கட்டும், எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் X, S இந்த மாதிரி பெரிய கான்சோல்ஸில் கூட இல்லாத ஒரு விஷயம் வந்து இருக்க போது. அது என்னென்னா 240 FPS உங்களுக்கு இந்த கான்சோலில் அவுட்புட் வந்து கிடைக்க போகுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஏன்னா வந்து இதில் 4K டிஸ்பிளே சப்போர்ட்டும் இருக்குது. 240 FPS உங்களால் இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையா அப்படிங்கிறத நம்ம வந்து கான்சோல் ரிலீஸ் ஆகிறப்ப தான் பார்க்கணும். என்ன தான் இந்த கான்சோல் ஒரு கேஎஃப்சி கேமிங் கான்சோலாக இருந்தாலும் இந்த கான்சோலை பவர் அப் பண்ணுறதுக்காக இதுக்கு கூலர் மாஸ்டர், ஏசூஸ், சீகேட் இந்த மாதிரி இன்னும் சில கம்பெனிஸும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்சோல் வந்து கேஎஃப்சியோடது மட்டும் கிடையாது, கூலர் மாஸ்டர், ஏசூஸ், சீகேட் இவங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணுறதுனால இது ஒரு கொலாபரேஷனில் வந்த கான்சோலாக தான் இருக்க போகுது. இந்த புது கேஎஃப்சி கன்சோல் பற்றின என்னோட வியூ அண்ட் ஸ்பெக்ஸ் அனாலிசிஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ரீ ஸ்ரீ கேமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.